بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரருள், அல்லாஹுக்கு மிக விருப்பமான அவனது மஸ்ஜிதிலே அவனுடைய தீனை, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த வாய்ப்பை அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். நல்லறன்களை காப்போம் என்ற ஒரு தலைப்பு இங்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு போடப்பட்டதனுடைய நோக்கம் ஒரு சிறப்புமிகு மாதத்தை வழியனுப்பிவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமதானுடைய மாதம் நமக்கு பல ஈமானிய தர்பியாக்களை, பயிற்சிகளை வழங்கிய ஒரு மாதமாகும். அந்த மாதத்தில் பெற்ற பயிற்சிகள் எந்த அளவு நமது வாழ்விலே தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது, இதை நாம் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது 5வது அத்தியாயத்தின் 27வது வசனமாக சொல்கிறான், இன்னமா யதகப்பலு அல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா நல்லறன்களை, நன்மைகளை ஏற்றுக்கொள்வது தக்வாவுடைய மக்களிடமிருந்து என்று சொல்கிறான். ரமலானுடைய மாதம் அந்த 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நமக்கு வழங்கிய பயிற்சி தக்வாவுடைய பயிற்சி தான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடும் போது தக்வாவுடைய மக்களிடமிருந்துதான் நன்மைகளை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறான். இந்த வசனத்தை நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். ஏனெனில் ரப்பிடம் நல்லமல்கள், நல்லறன்கள் ஒப்புக்கொள்ளப்படுவது
முத்தகையின்களிடமிருந்து, தக்குவாவுடைய மக்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே நாம் அல்லாஹுவை பயப்படுகின்ற, அல்லாஹுவை அஞ்சுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது நமது தக்குவா என்பது ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா, ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் அது வரையறுக்கப்பட்டிருக்கிறதா, இதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த இறை அச்சம் தக்குவா தான் அல்லாஹ்விடத்தில் நமது இபாதத்துகள், நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடிப்படையாக திகழ்கிறதென்றால், இந்த தக்குவாவை நாம் எந்த அளவு நமக்குள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய நல்லறன்கள், நாம் செய்கின்ற இபாதத்துகள், அவைகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவைகள் ரப்பிடம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், அவைகள் நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் நாடினால் அவற்றை நிராகரித்து விடலாம். அவனை கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. லா யுஸ்அலு அம்மா யஃப்அல், அவன் செய்வதை பற்றி எவரும் கேள்வி கேட்க முடியாதென்று அவன் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் செய்கின்ற நல்லமல்களை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவன் நாடினால் அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம், நாடினால் அவன் அவற்றை நிராகரித்து விடலாம். அவனை எவருக்கும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மூமின்களாகிய, இறை விசுவாசிகளாகிய நமக்குள் ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை செய்யும் போது என்ன உணர்வு, சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கின்ற இந்த வணக்கம் ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். யா அல்லாஹ், இதை நீ என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்ற அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையுடன் தான் நமது ஒவ்வொரு வணக்கமும் அமைய வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல முன்மாதிரிகளை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாளிலிருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை தருகிறான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். அல்லாஹுடைய கட்டளை கேட்ப அவர்கள் கஅபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அந்த ரப்புடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றிவிட்டு ரப்பிடத்திலே கேட்கிறார்கள், எமது ரப்பே, இதை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியேற்பவனாக, யாவற்றையும் அறிந்தவனாக நீ இருக்கிறாய். என் அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சிறந்த, உயர்ந்த ஒரு நபியாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நபி எப்படி பிரார்த்தித்தார்கள் என்று பாருங்கள். அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த நபி எப்படி சிந்திக்கவில்லை தெரியுமா? நான் ஒன்றை செய்துவிட்டால் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும், நான் ஒன்றை செய்துவிட்டால் அது ரப்பிடம் நிராகரிக்கப்படுமா, அப்படி அவர்கள் சிந்திக்கவில்லை. தான் செய்த அமலை ரப்பிடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இதை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. தந்தையும் மகனுமாக சேர்ந்து ரப்பிடம் பிரார்த்தித்தார்கள். இதை அல் குர்ஆன் பதிவு செய்கிறதென்றால், மறுமை வரை பாதுகாக்கப்படுகின்ற இந்த வேதம் இந்த செய்தியை முன்மாதிரியாக நமக்கு தருகிறதென்றால், இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நமது நிலைகளை. நாம் ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை செய்கிறோம். அந்த இபாதத்தை, வணக்கத்தை முடித்துவிட்டு, யா அல்லாஹ், நான் செய்த இந்த வணக்கத்தில் என்னை அறியாமல் பல குறைபாடுகள் நிகழ்ந்திருக்கலாம், நான் அறிந்து அறியாமல் பல குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், மனிதன் என்ற வகையில் நான் ஒரு பலவீனமானவனாக இருக்கிறேன், எனவே இந்த பலவீனங்களை எல்லாம் ஏற்று எனது இந்த அமலை ஒப்புக்கொள்வாயாக என்று நாம் பிரார்த்தித்திருக்கிறோமா? தொழுகைக்கு பிறகு, நோன்புக்கு பிறகு, மற்ற இபாதத்துகள், வணக்கங்களுக்கு பிறகு இப்படியான ஒரு பிரார்த்தனையை நாம் வளமையாக்கி கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்தனை செய்ய வேண்டும். பலருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், கடமையை நிறைவேற்றி விட்டோம், கடமையை முடித்து விட்டோம் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை போக்கில் தான் இருக்கிறார்களே தவிர, நான் செய்த இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்த துவாவை எடுத்து பாருங்கள்.
அல்லாஹும்மா ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். இதை ஃபர்லை தொழுத பிறகு நாம் ஓதி வருகிறோம். இதை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த துவா சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள், இந்த துவா கூறுகின்ற மூன்று விஷயங்கள் என்ன? அதிலே முதலாவதாக சொல்லப்படுவது, யா அல்லாஹ், நான் உன்னிடம் உன்னை நினைவு கூறுவதற்கும், அதே போன்று உனக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருப்பதற்கும், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும். வஹுஸ்னி இபாதத்தி, நன்றாக கவனியுங்கள், வெறுமனே இபாதத்து செய்வதற்கென்று அங்கு வாசகம் அமையவில்லை. வஹுஸ்னி இபாதத்தி, இபாதத்தை அழகிய முறையில் செய்வதற்கும் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன். எனவே நறுமை சகோதரர்களே, இபாதத்தை அழகிய முறையிலே சிறந்த முறையில் செய்வதற்கும் நாம் ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும். ஏனோ தானோ என்று நிறைவேற்றிவிட்டு செல்வதல்ல, ஏதோ அமல்கள் சடங்காகிவிடக் கூடாது. நறுமை சகோதரர்களே, அதிகமானவர்களுடைய பிரச்சனை இதுதான், அமல்கள் எல்லாம் ஏதோ ஒரு சடங்காக ஆகிவிட்டது. சடங்காக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த மாற்றங்கள், அந்த வணக்கத்தினூடாக என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டுமோ அந்த மாற்றங்கள் நிகழவில்லை. ஏன்? அது ஒரு சடங்காக செய்யப்படுகிறது, ஏதோ ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யக்கூடியவர்களுக்கே நோக்கம் தெரியாது, ஏன் இதை செய்கிறோம் என்று. அதை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கே நோக்கம் தெரியாது. இந்த இபாதத்தின் மூலம், இந்த இபாதத்தினுடைய இலக்கு என்ன, எந்த இலக்கை நோக்கி இந்த இபாதத்தின் மூலம் நான் செல்ல வேண்டும் என்பது அவருக்கே தெரியாது. ஏதோ கடமைக்காக, ஏதோ சடங்குக்காக செய்வது போன்று பலர் இபாதத்துகளை அமைத்து கொண்ட காரணத்தால் அது எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கவில்லை. ரமதானுக்கு முன்னர் எப்படி இருந்தாரோ அதே நிலையில்தான் ரமதானுக்கு பிறகும் இருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, ரமதானுக்கு ரமதான் 29 நாட்கள், 30 நாட்களுடைய பயிற்சி ஒரு சாதாரணமான பயிற்சி அல்ல. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், ஒரு மாத கால பயிற்சி. அப்போ ஒரு மாத கால பயிற்சி அவனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கவில்லை என்றால் அப்போ அந்த இபாதத்துகளுடைய நிலை என்ன? சிந்தனை செய்து பார்க்க வேண்டுமா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் முடிகிறது, அடுத்து ஷவ்வாலுடைய மாதம். அந்த ஷவ்வாலுடைய மாதத்திலேயே அவன் தலைகீழாக மாறிவிடுகிறான். அதாவது நீண்ட நாட்கள் செல்லவில்லை, 6 மாதங்கள் செல்லவில்லை, ஒரு வருடம் கழியவில்லை. ரமதானை தொடர்ந்து ஷவ்வால் வருகிறது, ஷவ்வாலில் அவனது நிலை தலைகீழாக மாறி இருக்கிறது. அப்ப ரமதானில் அவன் என்ன பயிற்சிகளை பெற்றான்? ரமதானில் அவன் பெற்ற பயிற்சி என்ன? என் அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நம் மீது இபாதத்துகளை கடமையாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு இபாதத்தின் மூலமும் நாம் என்ன மாற்றங்களை நமது வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்பதையும் சேர்த்தே சொல்லி இருக்கிறான். ஒவ்வொரு இபாதத்தும் எப்படியான மாற்றங்களை அவனுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதை சேர்த்தே சொல்லி இருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலேயே ரமலானுடைய காலத்தில் நாம் பெற்ற பயிற்சிகள் எந்த அளவு நமது வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஆற்றல்களை, வலிமைகளை நாம் எதில் செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? ரமலானுடைய மாதத்திலே நாம் ஒரு உண்மையை கண்டோம், அது என்ன தெரியுமா? நமக்குள் ஒரு சக்தி இருக்கிறது, நமக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது என்ன ஆற்றல் என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த ரமலானுடைய மாதத்தில் 29-30 நாட்கள் தொடர்ச்சியாக பகல் காலங்களில் நோன்பு இருந்தோம் இல்லையா? அப்படி என்றால் நமக்கு தொடர்ச்சியாக ஒரு மாதம் நோன்பு இருப்பதற்குரிய சக்தி நமக்கு இருக்கிறது. இப்படி ஒரு சக்தி நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொண்டோமா இல்லையா? இப்படியான ஒரு வலிமை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொண்டோமா இல்லையா? அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப நாம் சிந்திக்க வேண்டும், இந்த வலிமையை நாம் ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் பிரயோகிப்பதா? நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றலை, இந்த வலிமையை நாம் ரமலானில் மாத்திரம்தான் இதை பயன்படுத்துவதா? சிந்தனை செய்து பாருங்கள், ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் நோன்பு இருக்க முடியுமான ஒருவர் ஏன் ரமலான் அல்லாத காலங்களில் குறைந்தது மாதத்துக்கு 3 நோன்பு இருக்கக்கூடாது? மாதத்தில் குறைந்தது 3 நோன்பு ஏன் நோக்கக்கூடாது? சிந்தனை செய்ய வேண்டுமா இல்லையா? அதற்குரிய ஆற்றல், வலிமை நமக்குள் இருக்கிறதா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, 3 நோன்புகள் நோற்பதன் மூலம் அல்லாஹ் ஒரு மாத காலம் நோன்பு நோற்ற நன்மையை தருகிறான். ஒரு மாத காலம் நோன்பு நோற்ற நன்மையை அந்த ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான்.
மூன்றே மூன்று நோன்புகள். அது நீங்கள் பிறை 13, 14, 15 என்று அப்படி கட்டாயம் இல்லை. அந்த நாட்களில் நோன்பு நோட்பது சுன்னா. அப்படி இல்லாமல் நீங்கள் விரும்பிய மூன்று நாட்களை தெரிவு செய்து கொள்ளலாம். விரும்பிய மூன்று நாட்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். தெரிவு செய்து அது உங்களுடைய வசதி கேட்ப, அது திங்களாக இருக்கலாம், வியாழனாக இருக்கலாம், அதாவது சுன்னத்தான நோன்புகளுக்கு தடுக்கப்பட்ட நாட்கள். வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோட்பது, சனிக்கிழமை மாத்திரம் நோட்பது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நோட்பது, இவைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. வியாழன், வெள்ளி, வெள்ளி, சனி, சனி, ஞாயிறு, இப்படி சேர்த்துக் கொள்ளலாம். எனவே நான் மூன்று நோன்புகளை நோட்பதன் மூலமாக ஒரு மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். ஏன் நமது இந்த சக்தியை, வலிமையை நாம் பயன்படுத்துவதில்லை? இந்த ஆற்றலை நாம் ஏன் பயன்படுத்துவதில்லை? ரமலானுடைய காலங்களில் இரவு நேரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இரவு நேரங்களில் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் என்று இரவு உணக்கத்துக்கு ஒதுக்குகிறோம் இல்லையா? அந்த ஆற்றல் நமக்குள் இருக்கிறது, அந்த சக்தி நமக்குள் இருக்கிறது. ஏன் ரமலான் அல்லாத காலங்களிலே குறைந்தது இரவில் ஒரு சிறிய நேரத்தையாவது நாம் இரவு வணக்கத்துக்கு ஒதுக்கக்கூடாது? இரவு வணக்கம் என்பது எவ்வளவு சிறந்த ஒரு உயர்ந்த வணக்கம் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை இருக்கும் என்றால் அது இரவு தொழுகை தான். ஃபர்துக்கு பிறகு சிறப்பு இரவு தொழுகைக்கு தான். இந்த இரவு தொழுகை என் அருமை சகோதரர்களே எவ்வளவு இன்பமானது தெரியுமா? அனைவரும் தூக்கத்திலே இருக்கின்ற போது, யாரும் அவனை பார்க்காத போது அவன் எழுந்து நிற்கிறான். அவனை யாருமே பார்க்கவில்லை, யாரையும் யாரும் அவனை பார்க்கவில்லை. தனிமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் அவன் எழுந்து நின்று ரப்பை தொழுகின்றான். என் அருமை சகோதரர்களே, ஏன் ஃபர்து தொழுகைக்கு பிறகு இந்த தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு தெரியுமா? அவன் தனியாக ரப்போடு உரையாடுகிறான், யாரும் அவனை பார்க்கவில்லை. இரவு நேரத்திலே தனிமையில் ரப்பை வணங்குகிறான். என் அருமை சகோதரர்களே, இதில் உள்ள இன்பங்கள் நாம் ரமலானுடைய மாதத்திலே கண்டோம். ஒவ்வொரு சுஜூதுடைய இன்பத்தையும் கண்டோம். என் அருமை சகோதரர்களே, சுஜூதுடைய இன்பம், ருகூவுடைய இன்பம், ஒவ்வொரு நிலையில் இருக்கும் போதும் அல் குர்ஆனை செவிமடுக்கிறோம் அதனுடைய இன்பம், இந்த இன்பங்களை எல்லாம் நாம் ரமலானுடைய மாதத்திலே கண்டோம் இல்லையா? இதுதான் உண்மையான இன்பம். இதுதான் உண்மையிலேயே ஒரு மூமினுக்கு மன நிம்மதி தரக்கூடியது. அவர்களுடைய உள்ளங்கள் எதன் மூலம் நிம்மதி பெறும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் தான் நிம்மதி பெறும். வேற எதன் மூலமும் ஒரு மூமினுடைய உள்ளம் நிம்மதி பெற மாட்டாது என்று குர்ஆன் சொல்கிறது. என் அருமை சகோதரர்களே, அப்ப இரவு வணக்கம் எவ்வளவு இன்பமான ஒன்றாக இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை படுக்கையிலே காணவில்லை, இருளாக இருக்கிறது. அவர்கள் தடவி தடவி பார்க்கிறார்கள். நபியுடைய கால்கள், பாதங்கள் நட்டப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே யாரும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காத அந்த இரவுடைய நேரத்தில் சுஜூத் என்பது ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சுஜூதிலே அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்மா அஊது பிரிதாக மின் சஹதிக் வபி முஆஃபாதிக மின் உகூபதிக் وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. இதை பிரார்த்திக்கிறார்கள் அந்த இரவு தொழுகையிலே. அல்லாஹ்வின் தூதர் சுஜூதிலே இருக்கும் போது தனது ரப்போடு உரையாடுகிறார்கள். ரப்பிடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உனது திருப்பொருத்தத்தை, ரிதாவை கேட்கிறேன். அந்த ரிதாவின் மூலம் உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். உனது திருப்பொருத்தத்தின் ரிதாவின் மூலமாக உனது கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று உனது மன்னிப்பின் மூலமாக உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை என்னால் புகழ முடியாது, நான் சக்தி பெற மாட்டேன். நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை புகழ்கிறேன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் இரவு வணக்கத்தில் தனிமையில் அந்த வணக்கத்தை செய்யும் போது சுஜூதில் இப்படி பிரார்த்தித்திருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, ரமலானுடைய காலத்திலே நாம் இரவு வணக்கத்தை செய்த நாம் ஏன் ரமதான் அல்லாத காலங்களில் ஒரு சிறிய நேரத்தையாவது இரவு வணக்கத்துக்கு ஒதுக்கக்கூடாது? என் அருமையானவர்களே, சுன்னத்தான அமல்கள் எப்படி போனாலும் ஃபர்தில் எத்தனை அலட்சியங்கள், ஃபர்துடைய தொழுகைகள் ரமதானில் நாம் ஜமாத்தாக நிறைவேற்றினோம், கூட்டாக நிறைவேற்றினோம், ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினோம். நமக்கு முடியும்,
நமக்கு அதற்கு சக்தி இருக்கிறது, வலிமை இருக்கிறது என்பதை நாம் கண்டோம். ஏன் ரமலான் முடிந்தவுடன் நாம் இந்த தொழுகைகளை எல்லாம் அலட்சியப்படுத்துகிறோம்? ஏன் இவைகளை புறக்கணிக்கிறோம்? ஏன் ஃபஜ்ருடைய ஜமாத்தை தவற விடுகிறோம்? சூரியன் உதித்ததன் பிறகு ஃபஜ்ரை தொழுகிறோம். என் அருமையான சகோதரர்களே, ரப்பிடம் நாம் என்ன வாக்குறுதியை பெற்றோம்? ரமலானுடைய மாதத்திலே நாம் பெற்ற வாக்குறுதி என்ன? ரப்பிடத்திலே நாம் செய்துவிட்டு வந்த உறுதிமொழி, அந்த உறுதிமொழி என்பது ரமலான் மாதத்துக்குரியது மாத்திரமல்ல, நீங்கள் அல் குர்ஆனிலே எடுத்து பார்க்கலாம். ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? வைத அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى شَهِدْنَا أَن تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَذَا غَافِلِينَ இன் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால், படைக்கப்படுவதற்கு முன்னால், அந்த ஆதமுடைய, அந்த நமது தந்தை ஆதமுடைய முதுகன் தண்டிலே இருக்கும் போதே அல்லாஹு தஆலா நம் அனைவரிடமும் ஒரு உறுதிமொழியை பெற்றான். நாம் அனைவரும் ரப்போடு ஒரு உறுதிமொழியை செய்துவிட்டுத்தான் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த உறுதிமொழி என்ன தெரியுமா? அவன் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா? நாம் அனைவரும் அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டுதான் வந்திருக்கிறோம். இந்த இதற்கு எதிராக நாளை மறுமையில் நாமே சாட்சியாக இருக்கப் போகிறோம். என் அருமை சகோதரர்களே, இந்த உறுதிமொழி இருக்கிறதே, இது ரமதானுடைய 30 நாட்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு எக்ரிமெண்ட் அல்ல. அப்படி ஒரு எக்ரிமெண்ட் போட்டு விட்டு வந்திருந்தால் அப்படி செயல்படலாம். எப்படி? ரமலானுடைய 30 நாட்களுக்கு மாத்திரம் ஒரு எக்ரிமெண்ட், அப்படியா போட்டு விட்டு வந்திருக்கிறோம்? அந்த ரப்பிடத்தில் நாம் போட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? உன்னை நாம் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், அப்படி நமக்கு நமது நினைவிலே இல்லையே, அப்படி நமது நினைவில் இல்லையே என்ற ஒரு சந்தேகம் இடலாம். நாம் தாயுடைய வயிற்றில் கூட 10 மாதங்கள் இருந்தோம். தாயிடத்திலே 2 மாதங்கள் நாம் அந்த தாய்ப்பாலை அருந்தினோம். இதெல்லாம் யாராவது ஒருவருடைய நினைவிலே இருக்கிறதா? இவைகள் சிந்தனையிலே இருக்குதா? இவைகள் நினைவில் இல்லை என்ற காரணத்தால் இவைகளை மறுக்க முடியுமா? இவைகளை நிராகரிக்க முடியுமா? என் அருமை சகோதரர்களே, ரப்பிடம் ஒரு உறுதிமொழியை செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அந்த உறுதிமொழி என்ன? ரப்புக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்வது. இந்த உறுதிமொழி என்பது ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் உரிய ஒன்றல்ல. அப்படி என்று சொன்னால் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ரப்புக்கு செய்த இந்த உறுதிமொழியை நாம் என்ன செய்கிறோம்? பல சந்தர்ப்பங்களில் முறிக்கிறோம். நாமாகவே வரம்புகளை மீறுகிறோம், பாவங்களில் ஈடுபடுகிறோம், அந்த வாக்குறுதியை மீறுகிறோம், செயல்படுகிறோம், திரும்ப அதை புதுப்பிக்கிறோம். திரும்ப என்ன செய்கிறோம்? அதை புதுப்பிக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் நாம் அனைவரும் அதை புதுப்பித்திருப்போம். ரமலானுடைய மாதத்தில் நாம் அனைவரும், யா அல்லாஹ், நான் ரமலானுக்கு முன்னர் இவ்வளவு பாவங்கள் செய்தேன், இவ்வளவு தவறுகள் செய்தேன், இப்படி இப்படியெல்லாம் உனது வரம்புகளை மீறினேன், இவ்வாறெல்லாம் அலட்சியமாக இருந்தேன், இவைகளை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து ரப்பிடம் ஒரு உறுதிமொழியை பெற்றெடுப்போம். இந்த உறுதிமொழியை புதுப்பித்திருக்கிறோம், இதை மறுபடியும் மீறுவதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எவ்வளவு இந்த காதுகளால் அல் குர்ஆனை கேட்கும் போது இன்பமாக இருந்தது, இந்த காதுகளால் மறுபடியும் இசையை கேட்பதா? சிந்தனை செய்து பாருங்கள். எந்த காதுகளால் அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹுடைய வார்த்தைகளை செவிமடுத்தோமோ அதே காதுகளால் திரும்பவும் இசையை கேட்பதா? எந்த கண்களால் அந்த ரப்புடைய குர்ஆனை பார்த்து அதை ஓதி கண்ணீர் வடித்தோமோ அந்த கண்களால் திரும்ப சினிமாவை பார்ப்பதா? என் அருமையான சகோதரர்களே, எந்த நிலை இது? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாம் வெட்கப்படக்கூடாதா? அந்த ரப்புல் ஆலமீன் அளப்பரிய குடை வள்ளலாக அவன் இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் தன்னை எப்படியெல்லாம் குர்ஆனின் மூலம் வர்ணிக்கிறான்! அந்த ரப்புக்கு செய்த வாக்குறுதிகளை நான் மீறுவதா? அந்த ரப்போடு செய்த உடன்படிக்கைகளை நாம் மீறுவதா? சிந்திக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு எப்படியெல்லாம் குர்ஆனின் மூலம் வாக்களிக்கிறான் என்று பாருங்கள். அவன் சொல்கிறான், வமன் ஔஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ் ஃபஸயுதீஹி அஜ்ரன் அதீமா. 48வது அத்தியாயம் 10வது வசனத்திலே சொல்கிறான், எவர்கள் அந்த ரப்போடு செய்த உறுதிமொழியை நிறைவேற்றுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவதாக வாக்களிக்கிறான். ரப்போடு செய்த உறுதிமொழியை, உடன்படிக்கையை எவர்கள் நிறைவேற்றுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். சூரத்து யாசினை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிலே அல்லாஹு தஆலா கேட்கிறான், 61வது வசனத்திலே, அலம் மஹத் இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான். ஒவ்வொரு மனிதனிடமும்,
ஒவ்வொரு மனிதனிடம் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்க போகிறான், என்ன உன்னிடம் நான் ஒரு உறுதிமொழியை எடுக்கவில்லையா? நீ சைத்தானை வணங்கக்கூடாது என்று, நீ சைத்தானை வணங்கக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியை உன்னிடம் எடுக்கவில்லையா? இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உனக்கு பகிரங்க எதிரியாக விரோதியாக அவன் இருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உறுதிமொழியை நினைவு கூறுகிறான். இது ரப்போடு செய்த நாம் செய்த உடன்படிக்கை. நாம் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் நமக்குள் இரண்டு கட்டளைகள் வருகின்றன, இரண்டு கட்டளைகள் வருகின்றன. உதாரணமாக தொழுகைக்காக அதான் சொல்லப்படுகிறது. அதானை செய்யமடுத்தவுடன் ஒரு கட்டளை வருகிறது. எப்படி? உடனே உது செய்து கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டும். இது ஒரு கட்டளை. இன்னொரு கட்டளை உள்ளிருந்து பிறக்கிறது, வருகிறது. என்ன தெரியுமா? இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. அதான் சொன்னால் இகாமத்து சொல்வதற்கு 20 நிமிடங்கள் இருக்கிறது, அல்லது 15 நிமிடங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய நேரம், உனது இந்த வேலையை முடித்து கொண்டு போகலாமே என்று ஒரு கட்டளை வருகிறது. இந்த இரண்டு கட்டளைகளில் இரண்டாவது வரக்கூடிய கட்டளை யாருடையது? அது சைத்தானுடையது. மிக தெளிவாக தெரியும், இது சைத்தானுடைய கட்டளை. இதில் நாம் எதை எடுக்கின்றோம் பாருங்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிறது. அதான் சொல்லப்பட்டவுடன் அதானை கேட்கக்கூடிய ஒரு மூமின் ஃபஜ்ர் தொழுகைக்காக எழ வேண்டும் என்று நினைக்கிறான். அதே நேரத்திலே இன்னொரு கட்டளை வருகிறது. என்ன? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இகாம சொல்வதற்கு நீண்ட நேரம் இருக்கிறது, கொஞ்சம் உனக்கு தூங்கலாமே, தூங்கி எழலாமே என்ற ஒரு கட்டளை வருகிறது. இதில் நாம் எதை நடைமுறைப்படுத்துகிறோம்? இதில் நாம் எதை செயல்படுத்துகிறோம்? இப்படி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இப்படி இரண்டு கட்டளைகள் வருகின்றன. இதில் நாம் எதற்கு கட்டுப்படுகிறோம்? என் அருமையானவர்களே, இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 77வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்திலாஹ் வஅய்மானிஹிம் ஸமனன் கலீலா உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆஹிரா. இவர்கள் அல்லாஹ்வோடு செய்த இந்த உறுதிமொழியை அற்ப உலக லாபங்களுக்காக விற்று விட்டார்களோ. அல்லாஹ்வோடு, ரப்போடு செய்த உறுதிமொழி, ரப்போடு செய்த இந்த உறுதிமொழியை இவர்கள் இந்த அற்ப உலக லாபங்களுக்காக, இந்த அற்ப உலக கிரயங்களுக்காக விற்று விட்டார்களோ, மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. வலா யுக்கல்லி முகமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். என் அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மோடு பேசவில்லை என்றால் அதை விட ஒரு இழிவு இருக்கிறதா? அதை விட ஒரு கைசேதம் இருக்கிறதா? அதை விட ஒரு நஷ்டம் இருக்கிறதா? வலா யுக்கல்லி முகமுல்லாஹ், அவன் அவர்களோடு பேச மாட்டான். வலா யந்துரு இலைஹிம், அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். வலா யுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களை, ரப்போடு செய்த உறுதிமொழி, அந்த உறுதிமொழியை நாம் ரமதானில் புதுப்பித்தோம், அதை மீறக்கூடாது. ரமதானில் நாம் அதை எப்படி புதுப்பித்தோம் தெரியுமா? நான் பாவங்களில் ஈடுபட மாட்டேன், நான் இசைகளை கேட்க மாட்டேன், சினிமாவை பார்க்க மாட்டேன். இப்படியெல்லாம் அந்த உறுதிமொழியை புதுப்பித்திருக்கிறோம். தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுவேன். இந்த உறுதிமொழிகள், அதனுடைய நிலைகள் என்ன? இப்போது அந்த உறுதிமொழிகளுடைய நிலை என்ன? அதற்குரிய மதிப்பை கொடுத்திருக்கிறோமா? அதை உரிய முறையில் நிறைவேற்றுகிறோமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, சாதாரண ஒரு மனிதனோடு, கம்பெனியோடு செய்கிறோம் ஒரு எக்ரிமெண்ட், 2 வருடம் உன்னிடம் நான் பணிபுரிவேன், அல்லது 1 வருடம் உன்னிடம் பணிபுரிவேன், 1 வருட எக்ரிமெண்ட். அந்த எக்ரிமெண்டை நாம் முறிக்காமல் அதை செயல்படுத்துகிறோம் இல்லையா? ஏன்? இது ஒப்பந்தம், இது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம், ரப்போடு செய்த உறுதிமொழி, இதை மீறலாமா? சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ரமதானுடைய மாதத்தில் என்ன செய்தோம்? தக்வாவை பயிற்சியாக பெற்றோம். அந்த ரமதானிய அந்த மதரசாவிலே முத்தகீன்கள் தக்வாவுடைய அந்த சான்றிதழோடு நாம் வெளியேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் காக்க வேண்டும். நாமே ஒரு வீட்டை கட்டிவிட்டு இறுதியிலே அந்த வீட்டை நாமே உடைக்கக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. ஒரு வீட்டை நாமே கட்டுகிறோம், கட்டிவிட்டு கடைசியில் அந்த வீட்டை நாமே என்ன செய்கிறோம்? அதை இடித்து விடுகிறோம். இப்படி ஆகிவிடக்கூடாது. நமது நிலைகள், நாம் செய்யக்கூடிய அமல்களை நாமே பாழாக்கக்கூடிய நிலைகள் உருவாகிவிடக்கூடாது. அந்த நிலைகள் தோன்றக்கூடாது. இதிலே அடுத்து நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய நல்லறன்கள், நாம் செய்கின்ற இபாதத்துகள், இவைகளை அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருக்கிறான். நன்றாக கவனியுங்கள். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள்,
நமது உலக முயற்சிகளை கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உலக முயற்சிகள் வீணாகிவிடக் கூடாது என்பதற்கு நாம் என்ன செய்வோம், மிகவும் திட்டமிட்டு செயல்படுவோம். நாம் உழைக்கக்கூடிய பணம், நாம் உழைக்கக்கூடிய சம்பாத்தியம், இவைகளெல்லாம் வீணாகிவிடக் கூடாது என்று திட்டமிட்டு நாம் செயல்படுகிறோம், திட்டமிட்டு அதற்கு திட்டங்களை வகுக்கிறோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், நாம் செய்கின்ற நல்லறன்கள், நாம் செய்கின்ற இபாதத்துகள், இவைகளை அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருக்கிறான். அவன் சொல்கிறான், இவைகளை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் நியமித்திருக்கிறான். கிராமன் காத்திபீன், அவர்கள் சங்கையான எழுத்தாளர்கள், அவர்கள் சங்கையான பதிவாளர்கள். நீங்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மிக துல்லியமாக பதியப்படுகிறது, மிக துல்லியமாக அவைகள் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா 58வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே சொல்கிறான், நாளை மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் அனைவரையும் எழுப்புவான். அனைவரையும் எழுப்பிவிட்டு அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றாக அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான். அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வமாக்கான ரப்பு கனசியா, உங்களுடைய ரப் எதையும் மறக்கக்கூடியவன் அல்ல, எதுவும் தவறி போகாது, எதுவும் ரப்பிடம் மறக்கப்பட மாட்டாது. அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவன் மிக துல்லியமாக பதிகிறான். வனசு, ஆனா மனிதன் மறந்து விடுகிறான், மனிதன் மறந்து விடக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவன் சாட்சியாளன், அல்லாஹ் சாட்சியாளன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தன்னை ஷஹீத் என்று சொல்கிறான், தன்னை சாட்சியாளன் என்று சொல்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் நமது செயல்கள் ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே என் அருமையானவர்களே, ரமலானுடைய மாதத்திலே எந்த ரப் நம்மை கண்காணித்தானோ அதே ரப்புல் ஆலமீன் தான் ஏனைய மாதங்களிலும் நம்மை கண்காணிக்கிறான். அவனுடைய சாட்சிக்கு கீழ்தான், அவனது கண்காணிப்பின் கீழ்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திலே எந்த ரப்பை அஞ்சி பயந்து வாழ்ந்தோமோ அந்த ரப்புல் ஆலமீன் ஏனைய 11 மாதங்களிலும் அவன் இருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பின் கீழ்தான் இருக்கிறோம். என் அருமையானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் அல்லாஹுவை அறிந்தவர்களை விட துர்ப்பாக்கியவான்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ரமலானில் மாத்திரம்தான் அவர்களுக்கு அல்லாஹ் தெரியும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்னஹு கதுமாத், முஹம்மதை எவர்கள் வணங்கினார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். சஹாபாக்களில் யாரும் அல்லாஹ்வின் ரசூலை வணங்கவில்லை. ஏன் அதை அழுத்தி சொன்னார்கள் தெரியுமா? அதை விளங்க வேண்டும் என்பதற்காக. அனைவரும் அல்லாஹுவைத்தான் வணங்கினார்கள். சொல்கிறார்கள், உங்களில் எவர் முஹம்மதை வணங்கினாரோ அவர் இப்போது மரணித்து விட்டார், எவர்கள் அல்லாஹுவை வணங்கினார்களோ அவன் என்றென்றும் உயிரோடு நிலையாக இருப்பான், அவனுக்கு அழிவோ முடிவோ கிடையாது. அதுபோன்றுதான் இங்கும் சொல்ல வேண்டும், மன் கான யஅபுது ரமலான் ஃபஇன்னஹு கதுமலா, எவர் ரமலானை வணங்கினாரோ ரமலான் போய்விட்டது. மன் கான யஅபுதுல்லாஹ், எவர் அல்லாஹுவை வணங்கினாரோ அந்த அல்லாஹ் என்றென்றும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டிருப்பான். என் அருமை சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ரப்போடு செய்த உறுதிமொழி, அந்த உடன்படிக்கை, ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த உறுதிமொழியை புதுப்பிக்கிறோம். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று திரும்ப திரும்ப அந்த உறுதிமொழியை நாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் மீற முடியுமா? நமது வாழ்க்கையில் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கைத், உங்களுடைய வலப்புறமும் இடப்புறமும் இருவானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய செயல்களை அவர்கள் பதிவு செய்வார்கள். சிலர் கேட்பாங்க, எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? நன்மைகளை அதிகமாக செஞ்சு எங்க கொண்டு போய் வைக்கணும்னு கேட்கிறான். நன்மைகளை அதிகம் செஞ்சு எங்க கொண்டு போய் வைக்கிறது? நீயும் சுமக்க தேவையில்லை, உனக்கு அப்படி ஒரு சுமையை அல்லாஹ் தரவில்லை. அப்படி ஒரு சுமையை தந்தால் அதையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நீ செய்த அமலை நீயே பதிவு செய்ய வேண்டும், நீ செய்த அமலை நீயே பதிவு செய்து கொள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் அப்படி செய்யத்தான் வேண்டும். ஆனால் அப்படி ஒரு சுமையை ரப்புல் ஆலமீன் தரவில்லை. நீ செய், அது பதியப்படும், அது பாதுகாப்பாக பதியப்படும், மிக துல்லியமாக பதியப்படும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அணு அளவுதான் அவன் நன்மை செய்திருந்தாலும் அந்த கூடிய ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகிறான்.
அதை ரப்புல் ஆலமீன் கொண்டு வரத்தான் போகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் செய்கின்ற நல்லறன்கள் அவைகள் பதியப்படுகின்றன, அவைகள் பாதுகாக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு படித்தரத்தை நீங்கள் விளங்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய நல்லறன்களை பதிவது மாத்திரமல்ல, அதை நமக்கு தரும் போது பல மடங்காக பெருக்கி தருவதாகத்தான் வாக்களிக்கிறான். அதே போன்று தருவதாக வாக்களிக்கவில்லை. நீங்கள் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா அதை சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னாலா நான் உதயு அஜ்ரமன் அஹ்சன அமலா என்று சொல்கிறான். நாம் என்ன செய்ய மாட்டோம், அவர்களுடைய நல்லமல்களை நாம் பாழாக்க மாட்டோம், அதைவிட சிறப்பாகத்தான் அதற்குரிய கூலியை கொடுப்போம். அவைகளை நாம் பாழாக்க மாட்டோம், அதைவிட சிறப்பாகத்தான் நாம் கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவன் சொல்கிறான், வலி குல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு வலியோஃபியஹும் அமாலஹும் வஹும் லா யுஸ்லமூன். அவர்களுடைய செயல்களுக்கேற்ப அவர்களுக்கு பதவிகள் அந்தஸ்துகள் இருக்கின்றன. நீங்க எவ்வளவு செயல்பட்டீங்களோ அதற்கேற்ப பதவிகள் அந்தஸ்துகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் நிறைவாக கூலியை தருவான். வஹும் லா யுஸ்லமூன், அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள், கடுகளவும் அநீதிக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள், நிறைவான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி அல் குர்ஆனை பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய நல்லறன்களுக்கு அவன் பல மடங்காக பெருக்கி தருவதாகத்தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். சுனன் நசாயுடைய ஒரு செய்தியிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், ஒரு ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு நல்லமல், அதற்கு அல்லாஹு தஆலா 10 முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை பெருக்கி கொடுக்கிறான். இது சாதாரணமானதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா 10 முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை பெருக்கி கொடுக்கிறான். இல்ல சியாம் நோன்பை தவிர, நோன்புக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவுதான் என்று மட்டிடவில்லை, வரையறுக்கவில்லை. நோன்புக்கு அல்லாஹ் அளவின்றி கொடுப்பதாக வாக்களித்து விட்டான். ஏனைய வணக்கங்களுக்கு 10 முதல் 700 மடங்கு வரை பெருக்கி கொடுக்கப்படுவதாகத்தான் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நமது இபாதத்துகள், நமது வணக்க வழிபாடுகள், அவைகள் பாதுகாக்கப்படுகின்றன. உலக வாழ்க்கையில் நீங்க எடுத்து பாருங்க, நாங்க சில நேரம் செய்யக்கூடிய சில முயற்சிகள் வீணாகின்றன. சிலர்கள் மிகப்பெரிய ஒரு முதலை என்ன செய்கிறார்கள், வியாபாரத்துக்கு போடுகிறார்கள், பிசினஸுக்கு போடுகிறார்கள், அது வீணாகி விடுகிறது, அவன் கை சேதப்படுகிறான், அவனது முயற்சிகள் தோல்வியிலே முடிகின்றன. இதை நாம் உலக வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். ஆனால் மறுமைக்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒருபோதும் பாழாக மாட்டாது. அல்லாஹ் அவற்றை பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறான், அதை பல மடங்காக பெருக்கி தருவதாக வாக்களித்திருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய அமலை நாமே பாழாக்கிவிடக்கூடாது. நாம் செய்கின்ற நல்லறன்களை நாமே அதை பாழாக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் ஹசனாத் யுதஹிபுன் அஸ்ஸய்யாத், நன்மைகள் என்ன செய்யும், பாவங்களை போக்கிவிடும். இது அல்லாஹ்வுடைய அருள். இதுபோன்று சில பாவங்கள் இருக்கிறது, அது நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாவங்களில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், 39வது அத்தியாயம் 65வது வசனத்திலே சொல்கிறான், வலக்கது ஊஹிய இலைக் வ இலல் லதீன மின் கபலிக், நபியே உமக்கும் உமக்கு முன்னர் வந்த இறை தூதர்களுக்கும் நான் இதை வஹியாக அறிவித்தேன் தெரியுமா, லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக், நீர் இணை வைத்தாலும் ஷிர்க் செய்தாலும் உமது அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும். வல தகூனன்ன மினல் ஹாசிரீன், மறுமையில் நீ ஒரு மிகப்பெரிய நஷ்டவாளியாக நீர் மாறிவிடுவீர். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஷிர்க் என்பது நல்லறன்களை எல்லாம் பாழாக்கிவிடக்கூடிய ஒரு கொடும் பாவமாக இருக்கிறது, நல்லறன்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய பாவம். எனவே இதில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தனது தூதருக்கே இப்படி எச்சரித்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாளில், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, 25வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அவன் சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாளில் நிராகரிப்பாளர்கள் அவர்களும் பல நன்மைகளை செய்திருப்பார்கள், அல்லாஹுவை மறுத்தவர்கள் நிராகரித்தவர்களும் பல நல்லறன்களை செய்திருப்பார்கள், அவைகளோடு தான் அவர்கள் வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவற்றையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவோம். அல்லாஹ் சொல்றான், அந்த நன்மைகளை நல்லறன்களை எல்லாம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவோம், நிறுத்திவிட்டு அவைகளை புழுதிகளாக மாற்றி விடுவோம்.
எந்த ஒரு பெருமதியும் அதற்கு கிடையாது, அதற்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லை. அவர்கள் குஃபுரோடு செய்த நன்மைகளுக்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷிர்க் இணை வைத்தல் என்பது வந்துவிடக் கூடாது. அதே போன்று பார்க்கலாம், முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், ஜாஹிலிய காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் இப்னு ஜுதுஆன் என்று சொல்லப்படும் இந்த ஒரு நல்ல மனிதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேள்வி எழுப்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர் ஜாஹிலிய அறியாமை காலத்தில் நாம் ஒரு நல்ல மனிதராக அவரை அறிந்திருந்தோம், யஸிலுர் ரஹீம், அவர் இரத்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ்வார், வயுத்ரிமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கெல்லாம் அவர் உணவளிப்பார், ஃபஹல் தாக்கா நாஃபியு, இந்த நன்மைகள் இவர் செய்த இந்த நல்ல காரியங்கள் இவருக்கு பயன் தருமா, இவைகள் பயனளிக்குமா என்று அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கும் போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யன்ஃபஹு, அவைகள் அவருக்கு பயனளிக்க மாட்டாது, இன்னஹு லம் யகுல் யௌமன், அவர் ஒரு நாளாவது சொல்லியிருக்க மாட்டார், ரப்பி ஃபிர்லி ஹதியத்தி யௌமத்தீன், அந்த இறுதி தீர்ப்பு நாளில் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று ஒரு முறையாவது ரப்பிடம் கேட்டிருக்க மாட்டார். எனவே அந்த நல்லறன்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று ஷிர்க் என்பது நமது சமூகத்தில் சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கிறது. ஷிர்க் என்பது சர்வசாதாரணமாகி விட்டது. பல வடிவங்களில் ஷிர்க் நமது சமூகத்திலே நுழைந்திருக்கிறது. ஷிர்க் என்பது நன்மைகளை நல்லறன்களை அழித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக, நமது நன்மைகளை அழிக்கக்கூடியதில் இன்னும் மிக படுபயங்கரமானதுதான் அஷ்ஷிருக்குல் ஹஃபி. அஷ்ஷிருக்குல் ஹஃபி என்று சொன்னால் அந்த ஷிர்க் வந்து எப்படி என்று சொன்னால் மிக எளிதானது. அஹ்ஃபா மின் தபீபின் நமல், ஒரு எறும்பு ஊர்ந்து செல்வதை விட அது மிக மெல்லியது, அது அப்படியே நுழையும், அது எப்படி நுழையும் என்றே தெரியாது, அவ்வளோ பயங்கரமானது. என் அருமை சகோதரர்களே, அதுதான் ரியா என்று சொல்லப்படுகின்ற முஹஸ்துதி. என் அருமையான சகோதரர்களே, முஸ்லிமுடைய ஹதீஸ் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி அன அகன ஷுரகா அனி ஷிர்க், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் இணைகளை விட்டெல்லாம் தேவையற்றவன், இணைகளை விட்டெல்லாம் நான் தேவையற்றவன், மன் அமில அமலன், ஒருவன் ஒரு நல்ல அமலை செய்கிறான், அஷ்ரக ஃபீஹி மை கைரி தரக்துஹு வ ஷிர்குஹு, அவன் செய்யக்கூடிய நல்ல அமலில் என்னோடு இன்னும் ஒருவனையும் கூட்டாக்குகிறான், அதில் இன்னொரு லாபத்தையும் வைத்திருக்கிறான், ஒரு உள்நோக்கத்தை வைத்திருக்கிறான், அவன் செய்கின்ற ஒரு அமல், அந்த அமலை எனக்காக செய்தாலும் அதில் இன்னொரு லாபத்தையும் எதிர்பார்க்கிறான், இந்த அமலை நான் விட்டு விடுவேன், அவனையும் விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிமுடைய செய்தி. என் அருமை சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், எவ்வளவு ஒரு பயங்கரமான மோசமான நிலை இது. இந்த ரியா என்ற முகஸ்துதி எப்படியெல்லாம் நுழைகிறது தெரியுமா, ஆச்சரியமாக இருக்கிறது. அது நுழையக்கூடிய வாயில்கள் மிக ஆச்சரியமானவைகள், யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. எனவே இது நன்மைகளை பாழாக்கிவிடக்கூடியது, நன்மைகளை இவைகள் பாழாக்கிவிடும். நாளை மறுமையுடைய நாளில் நரகம் மூவரை கொண்டுதான் எரிக்கப்படும் என்ற ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், ஒரு ஷஹீத், ஒரு கொடைவள்ளல், ஒரு அறிஞர், இந்த மூவரும் தங்களுடைய அருளுக்குரிய கடமையை நிறைவேற்றியிருந்தாலும் அவற்றை அல்லாஹ்வுக்காக அவர்கள் நிறைவேற்றவில்லை, முஹஸ்துதிக்காக செய்த காரணத்தால் அல்லாஹ் நரகத்தை அவர்களை கொண்டுதான் எரிப்பான். இவ்வளவு பெரிய இழிவு காத்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, முஹஸ்துதி என்பது நமது இபாதத்துகளில் வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அது நமது இபாதத்துகளில் வந்துவிடும் என்று சொன்னால் அது நமது இபாதத்துகளை பாழாக்கிவிடும். அல்லாஹு தால் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துபதிலு சதகாதிக்கும் பில் மன்னி வல் அதா, மூமின்களே, இறை விசுவாசிகளே, நீங்கள் செய்கின்ற சதகாக்கள் தர்மங்களை நீங்களே பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். அதை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாக, அதன் மூலம் பிறரை நோவிப்பதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய சதகாவை நீங்களே பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். என் அருமையான சகோதரர்களை, இதில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக ஆச்சரியமானதாக இருக்கும். ஷைத்தான் என்ன செய்வான்? ஷைத்தான் ஒருவனை நல்லமலை செய்ய விடாமல் தடுப்பான், இல்லையா? ஷைத்தானுடைய முதல் படித்தரம் என்னது? ஒரு நல்லமலை செய்ய விடாமல் அவனை தடுப்பது. ஒரு நல்லமலை இபாதத்தை செய்ய விடாமல் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் முயற்சி செய்வான். அதையும் மீறி அந்த மனிதன் அந்த நல்லமலை செய்கிறான். செய்த பிறகு ஷைத்தான் என்ன சூழ்ச்சி செய்கிறான் தெரியுமா? இந்த அமலை எப்படி பாழாக்குவது,
இவன் செய்த இந்த அமலை பாழாக்க வேண்டும். இதை எப்படி பாழாக்குவது? நாங்க பார்க்கிறோம், ஒருவர் ஒரு நல்ல அமலை செஞ்சிருப்பார், ஒரு இபாதத், ஒரு தர்மத்தை, ஒரு சதக்கா செய்திருப்பாரு, ஒரு உபகாரத்தை, உதவியை செஞ்சிருப்பாரு. அந்த உபகாரத்தை ஷைத்தான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவான். எந்த அளவுக்கு, ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்றதா இருந்தா இப்படி வச்சுக்கோங்க, ஒருவருடைய மரண வேலை, மரணப்படுக்கையில் இருக்கிறார், மரண வேலையில் இருக்கிறாரு, மரண நேரத்தில் அவர் சிலர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அது அவரது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் வரவில்லை. அந்த நேரத்தில் அவர் சொல்றார், எப்படி தெரியுமா, நான் இவர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் உதவி செய்தேன், நான் இவர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் உதவி செய்திருக்கிறேன், இப்படி இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன், பாருங்கள் வரவில்லை. பார்த்தீங்களா, ஷைத்தான் அந்த அமலை எங்கு பாழாக்குகிறான்னு பாருங்க. சில நேரம் அவர் 20 வருடங்களுக்கு முன்னர் அதை செய்திருப்பார், சில நேரம் 10 வருடங்களுக்கு முன்னர் செய்திருப்பார், சில நேரம் 25 வருடங்களுக்கு முன்னர் செய்திருப்பார். அந்த இடத்தில் ஷைத்தான் அதை பாழாக்குகிறான். அருமையான சகோதரர்களே, இப்படி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், இரண்டு சகோதரர்கள், இருவர் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள், நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இருவருக்கு மத்தியில் ஒரு மனக்கசப்பு வருகிறது. மனக்கசப்பு வந்தவுடன் முதலாவது எதை திறமை எடுத்து போடுவாங்க, அவனுக்கு நான் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சேன், அவனுக்கு இப்படி இப்படி எல்லாம் உதவி செஞ்சேன், அவனுக்கு இப்படி இப்படி எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணினேன். அவர் அதற்கு, அவர் யாரு, அவர் அதற்கு குறைந்தவர்கள், அவரும் சொல்வார். இப்படி அவர்கள் செய்த நல்ல அமல்களை, அவர்கள் செய்த உதவிகளை அவர்களே பாழாக்குகிறார்கள். எப்ப ஷைத்தான் பயன்படுத்துறான் பாத்தீங்களா, நல்லா இருக்கும் போதல்ல, நட்போடு இருக்கும் போதல்ல, அந்த நட்பை பிரிக்கிறான். அந்த நட்பை பிரித்து அந்த அமலை எப்படி பாழாக்குறான்னு பாருங்க. ஷைத்தான் அவர்கள் செய்த உதவிகளை சொல்லி காட்டுகிறார்கள், நல்ல நண்பர்களாக இருக்கும் போது சொல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு பிரிவு வந்தவுடன் சர்வசாதாரணமாக நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த நிலை இருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக அவர் செய்தால் சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுக்காக அந்த உபகாரத்தை, உதவியை செய்தால் அது வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. நறுமை சகோதரர்களை, அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே கூடி இருக்கிறது. எனவே இப்படி நாம் எடுத்து பார்க்கின்ற போது நன்மைகளை பாழாக்கக்கூடிய, நன்மைகளை பாழ்படுத்தக்கூடிய விடயங்கள் இவைகளில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸை நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் சில மனைவிமார்களும் சஃபியா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, மன் அத அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைன், ஒருவர் எதிர்காலத்தை கணித்து சொல்கின்ற ஒரு ஜோசியனிடம், ஒரு சாஸ்திரக்காரனிடம் சென்று என்ன செய்கிறான், அவன் சாஸ்திரம் கேட்கிறான், தனது எதிர்காலத்தை பற்றி கேட்கிறான். அப்படி அவன் அங்கு சென்று கேட்பான் என்று சொன்னால் அவனது 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது முஸ்லிமுடைய ஹதீஸ். என் அருமையான சகோதரர்களே, 40 நாட்கள் இவன் தொழுகிறதே பெரிய விஷயம், 40 நாட்கள் இவன் தொடர்ச்சியாக தொழுவதே பெரிய விஷயம். இங்கு என்ன நடக்குது, இவன் செல்கிறான், யாரிடம் செல்கிறான், இவனோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு நெருக்கடி வருது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, நெருக்கடி வருது, என்ன செய்யறாங்க, சூழ உள்ளவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, பேசி பாருங்க, அவர் நல்லா சொல்றாரு, இப்படி என்ன செய்யறது, வழிகெடுக்கவே ஒரு கூட்டம் இருக்குது. அவர் என்ன செய்யறது, அவர் போய் கேட்கிறார், அவர் போய் என்ன செய்யறாரு, கேட்கிறார். அப்படி கேட்டால் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என் அருமையான சகோதரர்களை, சாதாரண விஷயமா 40 நாட்களுடைய தொழுகை? அப்ப இப்படி என்ன செய்யுது, நமது அமல்களை நாமே பாழாக்கக்கூடிய விதத்தில் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸை பாருங்கள், ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார்கள். அந்த மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான், அவர் சொல்றார், அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்றார், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டான். இதை ஷைத்தான் செய்வான், பயன்படுத்தும். எப்படி, ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஒரு முறிவு ஏற்படுது, மனக்கசப்பு வருது, இப்படி எல்லாம் வரும்போது என்ன வார்த்தை பயன்படுத்துறான், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்றான், இவனுக்கு என்ன மன்னிப்பே கிடையாது, இவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அல்லாஹ் இவனை மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான் தெரியுமா, என் மீது சத்தியம் விட்டு இப்படி சொன்னவன் யார், அல்லாஹ் கேட்கிறான், என் பேரிலே சத்தியம் செய்து இன்னாரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னவன் யார், அவன் யாரை சொன்னானோ அவனை நான் மன்னித்து விட்டேன். ஃபைன்னி கத் அஃபர்து கஃபர்து லி ஃபுலான், நீ யாரை சொன்னாயோ அவனை நான் மன்னித்து விட்டேன், வஹபத்து அமலக், உனது அமல்களை எல்லாம் நான் பாழாக்கி விட்டேன் என்ற ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக சில நேரங்களில் பயன்படுத்துறோம்.
இவன் இந்த வார்த்தைகள் என்ன செய்யறோம், நாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்துறோம். அவன் திருந்தறதுக்கு சான்ஸே இல்லை, அவனுக்கு மன்னிப்பே கிடைக்காது, அவன் நல்ல வழிக்கு செல்வதற்கு இப்படி நாம முடிவு செய்கிறோம். அல்லாஹ் இதை விரும்புவதில்லை, அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். என் அருமையான சகோதரர்களே, அவன் தௌபாவுடைய வாயிலை திறந்து வைத்திருக்கும் போது நாம் யார் இப்படி சொல்வதற்கு? சிந்தனை செய்து பாருங்கள். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் பகல் முழுவதும் தனது கரங்களை விரித்து வைத்திருக்கிறான் பாவ மன்னிப்பு வழங்குவதற்காக, இரவு முழுவதும் கைகளை விரித்து வைத்திருக்கிறான் பாவ மன்னிப்பு வழங்குவதற்காக. தௌபாவுடைய வாயில் திறந்திருக்கிறது, நாம் எப்படி சொல்ல முடியும் இவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று? இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுப்பதில்லையா? அல்லாஹ் இதற்கு கடுமையாக கோபிக்கிறான். இப்படி சொன்னவனுடைய அமல்களை அல்லாஹ் பாலாக்குகிறான். அவன் யாரை சொன்னானோ அவனை அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே இது என்ன செய்கிறது? நன்மைகளை பாலாக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, சுனன் இப்னு மாஜாவுடைய ஒரு ஹதீஸை பார்ப்போம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா அஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே சில மனிதர்களை நான் அறிவேன், யதுன யௌமல் கியாமத்தி பிஹஸனாதின் அம்சாலின் ஜிஹா ஜிபாலின் திஹாமத்தின் பீலா, அந்த திஹாமா மலைகளை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள். அப்படி நன்மைகள் செய்திருப்பார்கள், அப்படி அவர்கள் வருவார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஃபயஜ்அலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா, மலைகளை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் அவற்றை அப்படி ஒரு தூசாக ஆக்கி விடுவான், எந்த ஒரு பெருமதியும் இல்லாமல் அவைகள் அப்படியே காற்றிலே என்ன செய்யப்படும், தூசு அப்படியே பறக்கடிக்கப்படுவதை போன்று அப்படியே அவைகள் என்ன செய்யப்படும், பறக்க விடப்படும். கால சௌபான் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, அல்லாஹ்வின் தூதரே அவங்க யாரு, அவங்களை எங்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் யார் என் அருமை தூதரே என்று கேட்கிறார்கள். ஜல்லிஹிம் லனா, அவர்களை நமக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் நகூன மின்ஹும், அந்த கூட்டத்தில் நாம் ஆகிவிடக் கூடாது யார் ரசூலல்லாஹ், அதற்காக அவர்கள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன என்று சொல்லுங்கள். என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அமா இன்னஹும் இஹ்வானக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். நபி அவங்க சொல்றாங்க, அவங்க யாரு, உங்களுடைய சகோதரர்கள். வமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோளில் இருந்து வந்தவர்கள், உங்களுடைய சந்ததியில இருந்து வந்தவர்கள். வயஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், அவங்க சாதாரண மக்கள் கிடையாது, இரவில் நீங்க எப்படி நின்று வணங்குவீங்களோ அதுபோன்று நின்று வணங்குவார்கள். சஹாபாக்களுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது நினைச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது? நபி அவங்க சொல்றாங்க, நீங்கள் எப்படி இரவில் நின்று வணங்குவீர்களோ அதுபோன்று இரவில் நின்று வணங்கியவர்கள் அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, வலாக்கின்னஹும் அக்வாம், ஆனால் அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால், அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால், இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா, அல்லாஹ்வுடைய வரம்புகளை எல்லாம் மீறுவார்கள். அல்லாஹ் எவற்றை தடுத்தானோ அவற்றை துணிவோடு செய்வார்கள், அல்லாஹ் போட்ட வரம்புகளை துணிந்து மீறுவார்கள். தனிமையிலே என்ன செய்வார்கள், ரப்புடைய வரம்புகளை மீறுவார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமது உள்ளங்களில் கையை வைத்து நமது நிலைகளை சிந்திக்க வேண்டும். சிலர்களை பார்க்கிறோம், தனிமை என்று வந்துவிட்டால் என்ன செய்கிறார்கள், என்னை யாருமே பார்க்கவில்லை, என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, ஆபாசமான படங்களை பார்க்கிறான், விரசமான காட்சிகளை பார்க்கிறான், தனிமையில் பல பாவங்களில் ஈடுபடுகிறான், விபச்சாரம் செய்கிறான். இப்படி எத்தனை எத்தனை பாவங்கள் தனிமையில். அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது தெரியுமா, அவர்களுடைய நல்லறன்கள் எல்லாம் அந்த ரப்பின் முன்னால் தூசு போன்று பறக்கடிக்க செய்யப்படும். அருமையானவர்களே, ரமதானுடைய மாதத்திலே பெற்ற தக்வாவுடைய பயிற்சிகள், அந்த பயிற்சிகள் தான் இந்த அநியாயங்களை விட்டு நம்மை காக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா, வயௌம யகூமுல் அஷ்ஹாத், நாளை மறுமையுடைய நாளில் சாட்சிகள் நிறுவப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவர் தனிமையில் இருக்கிறார், யாருமே அவரை பார்க்கல, ரூம்ல தனியே தான் இருக்கிறாரு, யாரும் அவரை பார்க்கவில்லை. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, وَمَا كُنْتُمْ تَسْتَتِرُونَ أَنْ يَشْهَدَ عَلَيْكُمْ سَمْعُكُمْ وَلَا أَبْصَارُكُمْ, அல்லாஹ் கேட்கிறான், அப்சாருக்கும் உங்களுக்கு முடியுமா, அந்த பாவத்தை உங்களுடைய கண்ணை விட்டு தடுக்கிறதுக்கு முடியுமா, உங்களுடைய காதை விட்டு தடுக்க முடியுமா, உங்களுடைய உடலுடைய உறுப்புகளை விட்டு அந்த பாவத்தை உங்களுக்கு தடுக்க முடியுமா, அல்லாஹ் கேட்கிறான். கேள்வி புரியுதா உங்களுக்கு, கேள்வி என்னது, அல்லாஹ் கேட்கிறான், சரியப்பா தனிமையில செய்வதாக நீ சொல்கிறாய், யாரும் உன்னை பார்க்கவில்லை என்று சொல்கிறாய், உனது கண்ணுக்கு மறைக்கலாமா அந்த பாவத்தை, அல்லாஹ் கேட்கிறான், உனது காதுக்கு மறைக்கலாமா, உனது கைகளுக்கு மறைக்கலாமா, உனது கால்களுக்கு மறைக்கலாமா, உனது தோளுக்கு மறைக்கலாமா,
இதுதான் நாளை மறுமையில் உனக்கு எதிரான சாட்சி. அல்லாஹ் சொல்றான், இவைகள் தான் உனக்கு எதிரான சாட்சிகள், நாளை மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறாய்? நறுமையான சகோதரர்களே, தனிமையில் ரப்பை அஞ்சுவதுதான் தக்வாவுடைய உயர்ந்த நிலை. நன்றாக ஆழமாக உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், தனிமையில் நாம் ரப்பை பயப்படுவதுதான் தக்வா, அதுதான் இறையச்சம், அதுதான் தக்வாவுடைய உயர்ந்த நிலை. தனிமையில் அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால் நாம் நடிக்கிறோம், நாம் போலி வேஷம் போட்டிருக்கிறோம். இந்த வேஷங்கள் ரப்பிடத்தில் எந்த பயனையும் பெற்றுத்தராது. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த தலைப்பிலே சஹாபாக்கள், நமது முன்னோடிகள், நமது முன்மாதிரிகள், அவர்களுடைய வாழ்நாளிலிருந்து சில முன்மாதிரிகளை உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த முன்மாதிரிகள் அல்லாஹ் சொல்வது போன்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் அறிவுடைய மக்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருப்பதாக சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நபித்தோழர்களை நாம் எடுத்து பார்ப்போம். சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹுன் அவர்கள், சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹுன் அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற போது, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கின்ற போது அவர்கள் நோய் வாய்ப்படுகிறார்கள், அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு விடுகிறது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நோய் விசாரிக்க வருகிறார்கள். சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அலைஹி நோய் விசாரிக்க வருகிறார்கள். அப்படி வந்தபோது சஹத் ரதியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். சஹத் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா யுபுகீக யா சஹத், சஹதே, ஏன் நீர் அழ வேண்டும், ஏன் நீர் கண்ணீர் வடிக்கிறீர், எதற்காக அழுகிறீர் என்று கேட்கிறார்கள். அப்போது சஹிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கத் ஹஷீது அன் அமூத பில் அர்தி அல்லதீ ஹாஜர்து மின்ஹா, நான் எந்த பூமியிலிருந்து ஹிஜ்ரத் செய்தேனோ, எந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தேனோ, நான் ஹிஜ்ரத் செய்த பூமியாகிய மக்காவிலே எனது மரணம் வந்து அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த ஹிஜ்ரத் என்ற அமலின் நட்கூலிகள் எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று அழுகின்றேன் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய நிலைகளை பாருங்கள். அவர் ஹிஜ்ரத் என்ற அந்த உயர்ந்த தியாகத்தை செய்திருந்தார், அந்த உயர்ந்த வணக்கத்தை மேற்கொண்டிருந்தார். அவருடைய கவலை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐ அர்தின் தமூத், ஒவ்வொரு நஃப்ஸும் எந்த இடத்தில் மரணிக்கிறோம் என்று யாருக்குமே தெரியாது, எந்த நஃப்ஸுக்கும் தெரியாது. சஹிபுன் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? ஹிஜ்ரத் என்ற ஒரு உயர்ந்த அமலை நான் செய்திருக்கிறேன், மக்காவுக்காக வந்து மக்காவுக்கு வந்திருக்கிறார், மக்காவுக்கு வந்த இடத்திலே நோய் வாய்ப்பட்டு விடுகிறார், இந்த நோயிலே மரணித்து ஹிஜ்ரத்துடைய அந்த அமலின் அந்த உயர்ந்த பாக்கியங்கள் நட்கூலிகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சஹிபுன் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர். அவர் தான் செய்த அமல்களுடைய கூலி பாழாகி விடுமோ என்று அழுகின்றார்கள். அவருடைய நோயுடைய நிலையில் அவர் உலகத்தை விட்டு பிரிவதை நினைத்தோ, தனது மனைவி பிள்ளைகள் சொத்து செல்வங்களை விட்டு பிரிவதை நினைத்தோ அளவில்லை, அவர் செய்த ஒரு அமலுடைய கூலி பாழாகி விடுமோ என்று நினைத்து அழுகிறார். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹும் அஷ்வி சஅதா, யா அல்லாஹ் சஅதுக்கு குணத்தை கொடுப்பாயாக, அல்லாஹும் அஷ்வி சஅதா, சஅதுக்கு குணத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அவர்களுடைய நல்லமல்கள் நல்லறன்கள் பாழாகிவிடுமோ என்று பயந்து அழுதார்கள். நாம் அப்படி ஒரு நிலையை அடைந்திருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமது நிலைகளை அந்த உத்தமர்களோடு கொஞ்சம் உரசி பாருங்கள். நமது நிலைகள் என்ன? நாம் செய்கின்ற அமல்கள், நாம் செய்கின்ற இபாதத்துகள், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன என்று ஏதோ ஒரு அலட்சிய போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் பயந்தார்கள், பயப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு வசனம் இறங்குகிறது, லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய குரலை விட உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள், அப்படி நீங்கள் உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நல்லறன்கள் பாழாகிவிடும் என்ற வசனம் இறங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரியுடைய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதருடைய சமூகத்துக்கு காணவில்லை. என் அருமையான சகோதரர்களே, நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு எவ்வளவு இன்பமாக வருவார்கள் தெரியுமா?
எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு இன்பம், அதுதான் அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதும் அந்த தூதரோடு பேசுவதும் தான் அவர்களுக்கு இன்பம். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இன்பம் தெரியாதவா அவர் என்ன செய்கிறார், பல நாட்களாக காணவில்லை, அல்லாஹ்வின் தூதருடைய சமூகத்துக்கு அவர் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், எங்கே சாபித் இப்னு கைஸ், பல நாட்களாக அவரை காணவில்லையே. அப்போது நபி தூதர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் தனது வீட்டிலே அமர்ந்து விட்டார், தனது தலையை தொங்க போட்டவராக அவர் கவலையோடு வீட்டிலே பல நாட்களாக அமர்ந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், ஏன் இருக்கிறார்? ஒரு வசனம் இறங்கிறேன், அவருக்கு இயற்பிலே அவரது குரல் உயர்ந்திருக்கும், சப்தம் உயர்ந்திருக்கும், சப்தத்தை உயர்த்தி பேசுவார். அவர் இந்த வசனம் இறங்கியவுடன் பயப்படுகிறார், நான் அல்லாஹ்வின் தூதருடைய குரலை விட உயர்த்தி எத்தனை சந்தர்ப்பங்களில் பேசியிருப்பேன், எனது அமல்கள் எல்லாம் பாழாகி விட்டதோ என்று பயந்தவராக வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் எத்தி வைக்கும் போது நபி அவர் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், எனது அமல்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டு நான் நரகத்துக்குரியவனாக ஆகிவிட்டேனோ என்று கவலையில் அப்படியே வீட்டில் அமர்ந்து விட்டார் யா ரசூலல்லாஹ். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு நீங்கள் சாபித் இப்னு கைஸுக்கு சென்று செல்லுங்கள், இன்னக்க லஸ்த மின் அஹலின்னார், நீர் ஒரு நரகத்துக்குரிய மனிதர் அல்ல, மின் அஹலில் ஜன்னா, நீர் ஒரு சுவர்க்கத்துக்குரிய மனிதர் என்ற நன்மாராயத்தை எடுத்து செல்லுங்கள், அவருடைய வீட்டுக்கு சென்று அதை எத்தி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய குரலை விட உயர்த்தி பேசி விட்டோம் என்ற காரணத்தால் அமல்கள் எல்லாம் வீணாகி விட்டதோ என்று பயந்து பல நாட்கள் வீட்டிலே அமர்ந்திருந்தார்கள் நபி தூதர்கள். ஆனால் இன்று நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்களை துணிவோடு மீறுகிறோம், அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்கள் என்று தெரிந்த பிறகும் புறக்கணிக்கிறோம், நிராகரிக்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். நமது நிலைகளை நாம் சிந்திக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இப்படி நபி தோழர்கள் தங்களுடைய அமல்கள் பாழாகி விடுமோ என்று பயந்தார்கள், அவர்கள் அஞ்சினார்கள். அடுத்து நீங்கள் பார்க்கலாம் நபி தோழர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்போடு இருக்கிறார்கள், நோன்போடு இருக்கும் போது ஊத்திய பித்தாம் அவர்களுக்கு முன்னால் உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்படி உணவை கொண்டு வந்து வைக்கப்பட்டவுடன் அருமையான சகோதரர்களே, இது மிக பிற்காலத்தில், மிகவும் பிற்காலம், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் அவருடைய மரணத்துக்கும் பிறகு, என் அருமையானவர்களே, அதாவது ஹிஜ்ரி 3 நடந்த உஹதுடைய போர்க்களம், அதை நோக்கி அவருடைய நினைவுகள் போகுது, அதை நோக்கி பின்னோக்கி அவருடைய நினைவுகள் செல்கின்றன. அவர்கள் சொல்கிறார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், வஹுவ கைரும் மின்னி, அவர் என்னை விட சிறந்தவர், அவர் என்னை விட சிறந்தவர், குஃபின ஃபி புர்தத்தின், அவரை கஃபன் செய்யப்பட்டது ஒரு போர்வையால் அவருடைய தலையை மூடுகின்ற போது கால்கள் தெரிகிறது, கால்களை மூடுகின்ற போது தலை தெரிகிறது, இலை தலைகளை வைத்துத்தான் காலைகளை மூடினார்கள், அதே நிலையில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், வஹுவ கைரும் மின்னி, அவரும் என்னை விட சிறந்தவர். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, சும்ம புசித் லனா மின துன்யா மா புசித், நமக்கு இந்த உலகம் இப்போது நல்ல தாராளமாக கொடுக்கப்பட்டு விட்டது, உலகம் நமக்கு தாராளமாக வழங்கப்பட்டு விட்டது, இந்த துன்யாவில் நாம் நிறையவே கொடுக்கப்பட்டோம். அவர்கள் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா, நாம் செய்த நல்லறன்களுக்குரிய கூறிகள் நமக்கு விரைவாக உலகில் கொடுக்கப்பட்டு விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, எப்படியெல்லாம் தங்களை ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்தினார்கள் என்று பாருங்கள், நாம் செய்த நல்ல அமல்களுக்குரிய கூலிகள் விரைவாக உலகிலே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இவர் யார் தெரியுமா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, யார் தெரியுமா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவர் இவர். என் அருமையான சகோதரர்களே, சாதாரண நபித்தோழர்கள் அல்ல, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எதை பயந்தாங்க தெரியுமா, நாம் உலகத்திலே செய்யக்கூடிய நல்லமல்கள், இந்த உலகத்திலே செய்கின்ற நல்லமல்களுக்கு கூலி உலகத்திலே கிடைத்து மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுமோ என்று பயந்தார்கள். என் அருமையானவர்களே, நமது நிலை என்ன தெரியுமா, இதற்கு நேர்மாற்றமாக இருக்குது.
தொழுது தொழுது என்னத்தை கண்டோம் என்று கேட்கிறார்கள். தொழுது தொழுது என்னத்தை கண்டோம், பயானுக்கு வந்து வந்து என்னத்தை கண்டோம் கேட்கிறார்கள். அப்ப நீங்க உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? சஹாபாக்களுடைய நிலையை உரசி பாருங்கள். உலகத்திலே கிடைத்து விடுமோ என்று பயந்தார்கள், அஞ்சினார்கள். இப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது, மறுமையில் தான் நிறைவான கூலி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் இவர்கள் நபித்தோழர்கள். ஆனா இன்று பாத்தீங்கன்னா, நாங்க செய்யற அமலுக்கு உலகத்திலே கூலி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மறுமை வரை நாம் தாமதிக்க தயாரில்லை, உலகத்திலே எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மோசமான நிலை நறுமையான சகோதரர்களே. இதனால் தான் இஸ்திகாமத் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமினன் நாஸ் மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் என்று சொல்கிறான். மனிதர்களில் சிலர்கள் ஒரு ஓரமாக நின்று வணங்குகிறார்கள், சந்தேகத்தோடு வணங்குகிறார்கள். ஃபைன் அஸாபஹு கைரூன் நித்மு அன்னபிஹி, அவர்களுக்கு ஒரு நன்மை நடந்தா பொருந்திக் கொள்கிறார்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா பொருந்திக் கொள்றாங்க. அவர்களுக்கு ஒரு நஷ்டம் வந்து விட்டால் இன் கலப், அப்படியே தலைகீழா மாறி போறான், அப்படியே தலைகீழாக மாறுகிறார்கள். இவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நமது நிலைகள் என்ன அருமையான சகோதரர்களே? இஸ்திகாமத் என்ற அந்த நிலை இருக்கிறதா? இஸ்திகாமத் என்ற அந்த ஸ்திரத்தன்மை நிலை குலையாமை இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆனிலே தனது தூதரை பார்த்து சொல்கிறான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த், உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ அது போன்று நீர் உறுதியாக இருப்பீராக. வாக்கிம் வஜஹகலித்தீனி ஹனீஃபா, இந்த தூய்மையான மார்க்கத்தில் உமது முகத்தை நிலைநிறுத்துவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான் தனது தூதருக்குரிய கட்டளை. ஃபஸ்தம் சிக் பில்லதி ஊஹிய இலைக், எதை நாம் உமக்கு வகையாக அறிவித்தேனோ அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வீராக. அந்த உறுதி இருக்குதா? அந்த உறுதி நம்மிடம் இருக்கிறதா என் அருமை சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நமது வாழ்வை அந்த முன்னோடிகள் முன்மாதிரிகளுடைய வாழ்வோடு உரசி பார்க்க வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமது இலக்கு எது, நாம் எந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என் அருமையான சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னமல் அமாலு பில் ஹவாதிம் என்று சொன்னார்கள். அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தீர்மானிக்கப்படுவது இறுதி முடிவை வைத்து தான். எப்படி இன்னமல் அமாலு பின் நீயத் என்று சொன்னார்களோ, எப்படி அமல்கள் எல்லாம் நீயத்தை எண்ணத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார்களோ, எப்படி அமலுடைய ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அதுபோன்றுதான் அமலுடைய கடைசியும் சரியாக இருக்க வேண்டும். இன்னமல் அமாலு பில் ஹவாதிம், அமல்கள் அல்லாஹ்விடத்திலே தீர்மானிக்கப்படுவது இறுதி முடிவை வைத்து தான். அப்ப நமக்கு ரமதான்ல தான் மவுத்து வருமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரமதானுடைய மாதத்தில் தான் நமக்கு மவுத்து வருமா? மவுத்து எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் வரலாம். அப்ப இறுதி முடிவு, அந்த இறுதி நேரத்தில் அமல்கள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் அவனது வெற்றி தீர்மானிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், நாம் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும்? நமது அமல்களை நாம் சீர்படுத்தியவர்களாகவே இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் கேட்ட ஒரே ஒரு பிரார்த்தனையை நினைவு கூறிவிட்டு எனது உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ முஸ்லிமிலே இடம் பெறுகிறது, அல்லாஹும் வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபி குல்லி கைர் வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை நன்மைகளை கொண்டு அதிகரிக்க செய்வாயாக, எனது இந்த உலக வாழ்க்கையை நன்மைகளை கொண்டு அதிகரிக்க செய்வாயாக என்று கேட்டார்கள். நன்மைகளை கொண்டு அதிகப்படுத்துவாயாக. என் அருமையான சகோதரர்களே, நாம் நன்மைகளை சுருக்கக்கூடாது. நன்மைகளுக்கு நாம் வரையறுக்க, நான் இவ்வளவுதான் செய்வேன் சுருக்கக்கூடாது. புகாரியுடைய ஹதீஸ், மன் அன்ஃபக ஜௌஜைன் ஃபீ ஸபீலில்லாஹ் துஅய மின் அபுவாபில் ஜன்னா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் ஒரு ஜோடியை செலவு செய்வார்களோ அவர்கள் சுவர்க்கத்தினுடைய ஒரு வாயிலூடாக அழைக்கப்படுவார்கள். வமன் கான மின் அஹ்லி ஸலா, இவர்கள் தொழுகையாளிகளாக உலகிலே இருந்தார்களோ, துஅய மின் பாபி ஸலா, ஸலா என்ற ஒரு வாயில் சுவர்க்கத்துக்கு இருக்கிறது, அதனூடாக தொழுகையாளிகள் அழைக்கப்படுவார்கள். இவர்கள் அஹ்லு ஸதகா, சதகாக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்கு துஅய மின் பாபி ஸதகா, ஸதகா என்ற வாயிலூடாக அழைக்கப்படுவார்கள். இவர்கள் மின் அஹ்லில் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் ஜிஹாத் என்ற வாயிலூடாக சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். இவர்கள் நோன்பாளிகளாக இருந்தார்களோ துஅய மின் பாபில் ரையான், ரையான் என்ற வாயிலூடாக சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். இந்த ஹதீஸை அமைதியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
ஒரு மனிதர் இந்த எல்லா வாயில்கள் ஊடாகவும் சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் அர்ஜு அன் தகூன மின்ஹும், அந்த எல்லா வாயிலூடாகவும் ஒருவர் அழைக்கப்படுவார், அதில் ஒருவராக நீரும் இருப்பீர் என்று நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு பல வாயில்களை வைத்திருக்கிறான், நன்மைகளுடைய வாயில்கள். அந்த வாயில்களுக்குரிய சாவிகள் எல்லாம் அந்த தொழுகை அதற்குரிய திறவுகோல், சதகா அதற்குரிய திறவுகோல், ஜிஹாத் அதற்குரிய திறவுகோல், நோன்பு அதற்குரிய திறவுகோல், அதை போட்டுத்தான் திறக்கலாம். வேறு சாவிகள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நல்லறன்களுக்காக நன்மைகளுக்காக அல்லாஹ் வாக்களித்த இடம், அதுதான் நமக்கு நாளை மறுமையில் சுவர்க்கத்தினுடைய அனைத்து வாயில்களையும் திறக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நன்மைகளை நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது, நாம் நன்மைகளிலே போட்டி போட வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வது போன்று, வஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், நீங்க போட்டி போடுறதா இருந்தா சொர்க்கத்துக்கு போட்டி போடுங்க. அப்பா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க உலகத்துக்கு அடிச்சு கொண்டிருக்கிறீங்க, இது அற்பமானது, அழிந்து போகக்கூடியது, நீங்க இதுக்கு போட்டி போடுவதற்கு தகுதியானது சுவனம் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க போட்டி போடுவதற்கு தகுதியானது சுவனம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதற்கு நாம் போட்டி போட வேண்டும். நபி அவர்கள் கேட்ட துஆ என்னது, அல்லாஹும ஜலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபி குல்லி ஹைர் வஜ்அலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். அற்புதமான வார்த்தைகள். என்ன சொன்னார்கள், எனது மௌத் எல்லா தீமைகளுக்கும் அது என்னது முற்றுப்புள்ளியாக அமைய வேண்டும், எல்லா தீமைகளை விட்டும் நான் நிம்மதி பெறுவதாக எனது மௌத் அமைய வேண்டும். சுபஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, ஒரு மூமினுடைய ராகத் அங்குதான் ஆரம்பிக்கிறது, ஒரு மூமினுடைய அந்த நிம்மதி அங்குதான் துவங்குகிறது. அவன் மரணிக்கிறான், கபரிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறான், அங்குதான் அவனது ராகத்தும் நிம்மதியும் ஆரம்பிக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையான நிம்மதி எங்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள், எல்லா தீமைகளுக்கும் முற்றுப்புள்ளிதான் மௌத் ஒரு மூமினுக்கு. அதனால் தான் அவன் சொல்கிறான், கத்தி மூனி, என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள், என்னை தாமதப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த மறுமையுடைய நிலையான வெற்றியை இலக்காக கொண்டு செயல்படுகின்ற நன்மக்களாக மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.